Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video in the Anivarka and the Manamaran entry video audio Teliva Terida into the comment box. Please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. So, daily number, daily current affairs, Pakadu Varakum, Adhitodan, the Niku number, daily current affairs, Napakapurum, Adhikumunadi, the video would link on a monogram Matila, share Penedaga and ask them to come and join with us. So, let's get started. Kali Vanakam, good morning. Video start ஆயிடுச்சு ஓகே எஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு மன்னிக்கவும் அண்ட் ஒன் மோர் நேத்து வரவிருந்த வீடியோ அதாவது ஐபிபிஎஸ் கிளரிக்கல் நோட்டிபிகேஷன் பத்தின உங்களோட சந்தேகங்கள் அது மட்டும் இல்லாமல் அதை பத்தின ஸ்டடி பிளானர் வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நான் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அண்ட் என் கூட ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் ஒருத்தர் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம் அதனால தான் நேற்று பண்ண முடியாமல் போயிடுச்சு அண்ட் இன்டர்நெட் வேறு லைட்டாக சொதப்பிடுச்சு அங்கே சொதப்பிடுச்சு இன்டர்நெட்டு ஸோ அதனால் இன்னைக்கு 6 மணிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குது அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ 6 o'clock ஐபிபிஎஸ் கிளரிக்கல் ஸ்டடி பிளானர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றியும் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறாங்க அட் த சேம் டைம் யூ ஆல் ஹாவ் அ சர்ப்ரைஸ் டுடே டு வாட்ச் ஓகே ஓகே எஸ் அது என்னன்றத இன்னைக்கு 6 மணிக்கு நீங்களே பார்த்துக்கோங்க போயிடலாமா டெய்லி சிஏ டிஸ்கஷன் இன் தமிழ் சார் நேற்று ஏன் சார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அது மன்னிக்கவும் நம்ம மக்கள் கிட்ட தானே சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியும் அதனால தான் வேற எங்கேயும் சொல்ல முடியல 3/9/2020 கனகரண்ட் அஃபேர்ஸ் For more videos, you can follow me on the Unacademy platform by typing my name, Naresh Kumar. என்னோட பேர் வந்து Unacademy e-learning app அப்படின்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் க்ரோமில் கூட போய் unacademy.com டைப் பண்ணிங்கன்னா வெப்சைட் வரும் அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னா சர்ச் பாக்ஸில் போய் என்னோட பேர் நரேஷ் குமார்ன்ற டைப் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் மை ப்ரொஃபைல் ஸோ என்னோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுறது மூலியமாக என்னோட எல்லா ஃப்ரீ கிளாஸஸையும் உங்களால் பார்த்துக்க முடியும் ஸோ நீங்கள் ப்ளஸ் கிளாஸஸ்லாம் பார்க்கணும்னா யூ டேக் அ ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன சார் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் யூனோ டென்யூர் பீரியட் ஒரு 3 months 6 months 1 year அப்படின்னு சொல்லி கோர்சஸ் இருக்கு ஸோ அதில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும் ஒரு ட்ரைனர் வீடியோ தான் பார்க்க முடியுமா கிடையாது எல்லா ட்ரைனரோட வீடியோவையும் பார்க்க முடியும் ஒரு கோர்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியுமா கிடையாது எல்லா கோர்ஸும் அந்த 3 மாதங்கள் அல்ல 6 மாதங்கள் இல்லை 1 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸஸையும் பார்க்க முடியும் அது மட்டும் தான் பார்க்க முடியுமா அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்க முடியாதா அப்படின்னு கிடையாது இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ கூட நீங்க போய் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஏன்னா எல்லா வீடியோஸும் அங்கேயே தான் இருக்கும் ஸோ லைவ்லையும் பார்க்கலாம் ஆஃப்லைன்லையும் பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம் எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கு உங்களுக்கு வந்து யாரெல்லாம் கிளாஸஸ் எடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ட்ரைனர்ஸ்லாம் கிளாஸஸ் எடுக்க போறாங்க இப்போ இங்கிலீஷ்ல வந்து யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் நார்த்தில் சொல்றேன் இப்போ நம்ம இங்கிலீஷ் வீடியோஸ்னு டைப் பண்ணாலே வந்து நிமிஷா பன்சால் பார்கா அகர்வால் அண்ட் நிஹாரிகா மேம் இந்த மாதிரி நிறைய மேம்ஸோட நேம்ஸ்லாம் வரும் அவங்க எல்லாருமே இங்கே தான் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறாங்க அண்ட் வைஃபை ஸ்டடி தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூடியூப் சேனல் இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லணும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அவங்கள இருக்கக்கூடிய எல்லா ட்ரைனர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனகாடமியில் தான் கிளாஸஸ் எடுக்கிறாங்க எல்லா உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ட்ரைனர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனகாடமியில் கிளாஸஸ் எடுக்கிறாங்க ஸோ அதனால் இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் டாக் அண்ட் மாக் அப்படின்ற ரெஃபரல் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எஸ் அண்ட் அனகாடமி ஆம் அஃபிஷியல் ஸ்பான்சர் ஃபார் 3 years இன் ஐபிஎல் ஓகே ஃபீஸ் ஆர் வெரி வெரி லெஸ்ஸஸ் வென் கம்பேர்ட் டு அதர்ஸ் நீங்கள் போய் ஃபீஸ் செக் பண்ணி பாருங்க அண்ட் நம்மளோட கோடு டாக் அண்ட் மார்க் வந்து யூஸ் பண்ணுங்க அதாவது என்ன காண்டாக்ட் பண்ணுங்க ஐ பி கிவிங் யூ த பெஸ்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவேன் ஏன் அப்படின்னா இப்போ புதுசாக நம்ம ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருக்குமே தமிழ்லேயே முழுக்க முழுக்க தமிழ் மாணவர்களுக்காக பிரத்யேகமாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் இது இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கும் செட் ஆகும் மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செட் ஆகும் நான் ஒரு இப்போதான் சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனாலும் ஓகே ஒரு 6 மாதம் படிச்சுட்டு இருக்கிறேன் சார்னாலும் ஓகே ஒரு வருஷம் 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் சார்னாலும் ஓகே ஏன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பேசிக்ஸ் டு ஹை லெவல் ஃபார் எல்லா பேங்க் எக்ஸாம்ஸையும் அப்கமிங்ல வரக்கூடிய எல்லா பேங்க் எக்ஸாம்ஸையும் கருத்தில் கொண்டு அந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி நம்ம நம்மளை தயார்படுத்திக்கணும்ன்ற மாதிரியான ஒரு பிளான் தான் இது கொடுக்க போறோம் முழுக்க முழுக்க தமிழில் தான் இருக்க போது நானும் பிரியா மேம் அண்ட் கோகுல் சார் 3 பேர் எடுக்க போறோம் சில பேர் சொல்லுவாங்க நான் ஆப்டிடியூட்ல ஸ்ட்ராங்கு ஆனால் ரீசனிங்ல சாரி ரீசனிங்ல ஸ்ட்ராங்கு ஆப்டிடியூட்ல வீக் அப்படின்னா நீங்க ஆப்டிடியூட் கிளாஸஸ் பார்க்கலாம் எனக்கு ரீசனிங் ஆப்டிடியூட் ஓகே இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா இங்கிலீஷ் நீங்க பார்க்கலாம் ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கிலீஷ்
இப்போ நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்போது ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகும் அண்ட் அதுக்கான பிராக்டிசஸ் இருக்காது, நிறைய விஷயங்கள் இருக்கும். இங்க ஒரு கண்டினியூட்டி வரும் அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதுவும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் உங்களுக்கு போடுவாங்க பிளஸ் கிளாஸ் போது. ஸோ அதனால நீ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா பிளீஸ் காண்டாக்ட் மீ இந்த டெலிகிராம் குரூப். ஐ பி ஹெல்பிங் யூ டு கெட் திஸ் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் வெரி லெஸ் பிரைஸ். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. இவர் வந்து கபில் தேவ் சர்மா சார். இவரும் இங்கிலீஷ்ல தான் இங்கிலீஷ் எடுப்பாரு, நல்லா எடுப்பாரு. நானும் கூகுள் இவங்களாம் என்ன பண்ண போறோம், ரிவ்யூ பண்ண போறோம். இந்தியாவில் நடந்தா டிக்கெட் கொடுப்பாங்க. ஓகே, இம்பார்ட்டன் டேஸ் என்னன்னு பாத்துக்கலாமா? நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டே. ஓகே, சி மக்களே, கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி போட சொல்றீங்க, வியூஸ் வந்து ரொம்ப கம்மி ஆகிட்டே போகுது. ஓகே, லைவ் வாட்சிங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வேணான்னா வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வேற என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம். ஏன்னா பிரிலிம்ஸ் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறதுனால. ஸோ நீங்க தான் சொல்லணும். ஓகே, நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டே August 30, 2020. August 30, 2020 என்ன பண்றாங்க? நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டே அதை வந்து கொண்டாடுறாங்க. நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டேனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிறு குறு நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த நிறுவனங்களுக்கான ஒரு தினம். எதுக்கு அதுக்கு அந்த ஒரு நிறுவனங்களுக்காக ஒரு தினம் அப்படின்னா, இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து நிறைய வரணும், அது நிறைய வளர்ச்சி அடையணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு நிறுவனத்திலிருந்து எத்தனை பேர் பயனடைகிறாங்க தெரியுமா? நம்மளோட நாட்டோட ஜிடிபிக்கும் அவங்களோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி தராங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான ஸ்மால் கம்பெனிஸ்லாம் இஸ் டூயிங் எ கிரேட் ஜாப். அதனால திஸ் டே இஸ் அப்சர்வ் டு ப்ரமோட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் ரெகனைஸ் தேர் கான்ட்ரிபியூஷன் மேட் பை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோட கான்ட்ரிபியூஷனை பாராட்டும் விதமாக, ஓகே, அவங்களுக்கு தெம்பூட்டும் விதமாக அரசு அறிவிக்கக்கூடிய ஒரு தினம் August 30, சரியா அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30ஆம் தேதி ஆச்சுனாலே சேலரி போடுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் சார் இன்னைக்கு கண்டினியூஷன் மிஸ் ஆகுது, பார்க்கலன்னா படித்த மாதிரி இல்லை, சந்தோஷமா இருக்குது. ஓகே, நம்ம ஆனால் வந்து பெரும்பான்மையான மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் நம்ம பண்ண முடியும். சீரியஸ்லி ஃப்ரம் த பிகினிங் அண்ட் ஜஸ்ட் டெல்லிங். ஓகே, ஸோ நாளுக்கு நாள் மக்கள் எது இது பிடிக்கலையா என்னென்ன கிட்ட சொன்னாதான் நமக்கு தெரியும். கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று வைப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி. அதில் வந்து நீங்கள் கமெண்ட் கூட பண்ண தேவையில்ல, அந்த லிங்க் மட்டும் கொடுப்போம், என்ன மாதிரி வேணும்னு அப்படின்னு சொல்லி. அதிகப்படுத்தணும், ரூரல் மற்றும் அர்பன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும். ஓகே, எஸ். ஓகே, இப்போ இதுக்கான க்ளூ என்னன்றத நான் சொல்லிடுறேன். இப்போ திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஸ்கேல் வச்சுருப்போம் பார்த்துருக்கீங்களா இல்லையா, நம்ம ஸ்கூல்லலாம் ஸ்கேல் வச்சுருப்போம். ஸ்மால் ஸ்கேல்ன்றது 15 அடி இருக்கும், அந்த பிக் ஸ்கேல்ன்றது 30 சென்டிமீட்டர் இருக்கும். ஆமாவா இல்லையா? 30 சென்டிமீட்டர் ஒரு அடி, அது வந்து 1 ஃபீட்ட ஒரு அடி ஸ்கேல் கூட டீச்சர்லாம் வாங்கி அடிப்பாங்க பாருங்கள். இரும்பு ஸ்கேலும் சரி, அதிலே கன்னடி கிளாஸ் ஸ்கேலும் இருக்கும். இப்போ காலேஜ்லாம் போயிட்டால் பெரிய ஸ்கேல் வாங்கிடுவாங்க. சரி, சின்ன வயசு வரைக்கும் ஆர் ஸ்கேல் தான், ஏன்னா நம்ம அப்போ வந்து சின்ன நோட்ல தான் எழுதும் இல்லையா. ஸோ ஸ்கேல் அது எத்தனை அடி இருக்கும்? 30 அடி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால இதுவும் என்ன சொல்றாங்க, August 30 வச்சுங்க, அடைய வருது, என்ன பண்றது. ஓகே, அடுத்தது வேர்ல்டு கோகனட் டே. இதை பத்தி நிறைய படித்தேன், எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு தெரில. இப்போ இது பார்த்த உடனே எனக்கு அப்படியே எல்லாம் மறக்குது. ஓகே, ஸோ நான் 100% கொடுக்கணும்னா நீங்கள் உங்களோட 100% கொடுக்கணும். எனிவே, வேர்ல்டு கோகனட் டே 2020 September 2. கோகனட் டே, கோகனட்டின் மகத்துவம் என்ன, கோகனட்டின் சிறப்பு அம்சங்கள் என்ன, அதனால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, இதை வந்து எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக இதுக்குன்னே ஒரு தினம் கொண்டாடுறாங்க. கோகனட் வந்து மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோகனட் வந்து உங்களோட டைஜஷன் ப்ராசஸ் சரி கரெக்டாக பண்ணும், அண்ட் உங்களோட குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணும், அண்ட் இதை மாதிரி பாக்டீரியாஸை கில் பண்ணும், அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படித்தேன். அது ஒரு 10 விஷயம் படித்தேன், அதில் கொஞ்சம் விஷயம் தான் ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நற்பண்புகள் கொண்ட ஒரு என்ன சொல்கிறது,
ஒரு விஷயம் தான் இந்த கோகனட். ஸோ அதனால் அந்த கோகனட்டை வந்து அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் இப்போலாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டே வரோம், அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ கோகனட் ஆயில் அண்ட் கோகனட் அதாவது தென்னை மரமே வந்து ஒரு பயன் தான், அதில் இருக்கக்கூடிய எதுவுமே வீண் கிடையாது, எல்லாமே பயனளிக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ தேங்காய் வந்து சட்னி அரைக்கலாம், அதுக்கப்புறம் எண்ணெய் ஆக்கலாம், அதுக்கப்புறம் ஓட்டெடுத்து அடுப்பெரிக்கலாம், அதுமாரி 1008 நன்மைகள் இருக்குது அந்த மரத்தில். ஸோ கோகனட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கோகனட் ஆயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, அதில் வந்து சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. முன்னாடி மருத்துவம், முன்னாடி அறிவியல் விஞ்ஞானம் மருத்துவம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, கோகனட் ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய சாச்சுரேட்டட் ஆசிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சாரி சாச்சுரேட்டட் ஃபேட், சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணும், அண்ட் இட் இஸ் லீடிங் டு த ஹார்ட் அட்டாக், ஸோ நெஞ்சு வலி வருவதற்கெல்லாம் காரணமாக இருக்குது அப்படின்றது முந்தைய அறிவியல் சொன்ன கண்டுபிடிப்பு. பிற்காலத்தில் வந்ததப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆயில் இருக்கக்கூடிய அந்த சாச்சுரேட் ஃபேட்னு சொல்லக்கூடிய அந்த சாச்சுரேட்டட் ஃபேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அமிலம் இருக்குது, லாரிக் ஆசிட். ஸோ இந்த லாரிக் ஆசிடோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாரிக் ஆசிட் கூட மோனோலாரிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மோனோலாரிக்ன்ற அந்த விஷயம் வேற எங்க மட்டும் இருக்கு அப்படின்னா, ஒரு தாயோட தாய்ப்பாலில் மட்டும்தான் அந்த மோனோலாரிக்ன்ற விஷயம் இருக்கு, மற்ற எங்கேயுமே கிடையாது. எந்த ஒரு உணவு முறையிலையோ எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு அந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய சாச்சுரேட்டட் ஃபேட்ஸில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய மோனோலாரிக் தாய்ப்பாலை தவிர வேற எங்கேயுமே இல்லை அப்படின்றது சிறப்பான ஒரு அம்சம். ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, தாய்ப்பால் எவ்வளோ மகத்துவமானது, எவ்வளோ மருத்துவ குணம் கொண்டது, உடலுக்கு எவ்வளவு நல்லது, இது எல்லாமே நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல இருக்கக்கூடிய விஷயம் கோகனட் தவிர வேற எதுலையுமே இல்லை, அதனால இதோட சிறப்பு அம்சம். இதை தவிர்த்து நான் வேற எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ கோகனட் ஆயில் தயவுசெய்து பயன்படுத்துங்க, தேங்காய் சட்னியை சாப்பிடுங்க, அண்ட் தேங்காவை ப்ராப்பரா யூஸ் பண்ணி ஓகே உங்க வீட்டில் சொல்லுங்க, உங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் சொல்லுங்க. ஓகே, இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன், இந்த ரிசர்ச் எல்லாம் ஏன் நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்ம மாணவர்களுக்கு அது பயனளிக்கணும். சும்மா வந்தோம் சொன்னோம் போனோம் அப்படின்னு இருக்க கூடாது இல்லையா. ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ள போய் இது இருக்கு அது இருக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன, ஓ இதெல்லாம் இருக்கா, சரி இனிமேல் இதை நம்ம யூஸ் பண்ணணும், ஒருத்தன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான். இப்போ நம்ம சொன்னதுல ஒருத்தன் வந்து மாத்திருக்கா இல்லையா, அப்பா சந்தோஷம், தக்காளி சட்னி தான் பிடிக்கும் எனக்கு, இனிமே தேங்காய் சட்னி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சேஞ்ச் பண்ணிட்டா கூட போதும், பெரிய விஷயம். ஓகே, ஸோ தீம் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா. தீம் ஆஃப் வேர்ல்டு கோகனட் டே 2020 இஸ் நத்திங் பட் இன்வெஸ்ட் இன் கோகனட் டு சேவ் த வேர்ல்டு, உலகத்தை காக்க வேண்டுமா, தேங்காயில் இன்வெஸ்ட் பண்ணுங்க சரியா. எஸ், ஏன்னா அவ்வளவு நல்குணங்கள் அதுல இருக்கு. என்கரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரமோட் த டெவலப்மெண்ட் ஆஃப் கோகனட் இண்டஸ்ட்ரி, அதை நம்ம பண்ணணும். இஸ் இட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, கோகனட்ல ஒரு குடுமி தான் இருக்கும் சொல்லுவாங்க பாருங்க, கண்ணு வந்து மூணு கண்ணு இருக்கும் பாத்துருக்கீங்களா, தேங்காய்க்கு வந்து மூணு கண்ணு தானே நம்ம இருக்கும், மூணு கண்ணு இருக்கும், ஐயோ அதுவும் வைக்க முடியாது, என்னடான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆமா, தேங்காயை உடைச்சா ரெண்டா தானே வரும் அப்படின்னு, தேங்காய் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, ரெண்டா தானே உடைப்பாங்க. சோ சில பேர் கேட்பான், சார் தரையில உடைச்சா நாலா எத்தனையா வேணா உடையும், நம்ம ப்ராப்பரா தேங்காய் எப்படி உடைப்போம், ரெண்டா தான் உடைப்போம் இல்லையா. அதனால செப்டம்பர் 2 அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம் பாத்தீங்களா இல்லையா, போட்டிருக்குமா இல்லையா, 2. அடுத்து ஸ்போர்ட்ஸ்க்குள்ள போயிடலாம். ஒலிம்பிக் ஜியாண்ட் ஸ்லலும் சாம்பியன் விக்டோரியா ரபன்ஸ்பர்க் ரிட்டையர்ட் அட் 30. அவங்க பேர் வந்து விக்டோரியா ரபன்ஸ்பர்க், 30 வயசுல வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒலிம்பிக்லாம் நிறைய கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. இவங்க என்ன விளையாட்டுல சிறந்து விளையாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பனிசறுக்கு போட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதோட கரெக்டான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்பின் ஸ்கை அப்படின்னு அர்த்தம், ஆல்பின் ஸ்கையிங் அப்படின்றது தான் அந்த விளையாட்டோட பேர். ஸோ இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்படி இப்படி உந்தி உந்தி போவாங்கன்னு நினைக்கிறேன் சரியா, அந்த ஒரு விளையாட்டு. அதில் வந்து இவங்க வந்து கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காங்க, வேர்ல்டு கப்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க, நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காங்க. இப்போது 30 வயசு கடந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஓய்வை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த நியூஸ் சொல்லுது. அவனோட பேரை மட்டும் தெரிஞ்சுக்கணும், ரபன்ஸ்பர்க். என்ன விளையாட்டு, அவங்க ஆல்பின் ஸ்கை ரேசர். ஓகே, எந்த நாட்டை சார்ந்தவங்க, ஜெர்மன். இது மூணு மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஓகே, அல்பமா பர்கருக்கெல்லாம் ஓகே, வேற ஏதாவது நம்ம யோசிப்போம், ஜெர்மன் பர்கர்
ஓகே ஸோ ஒரு க்ளூ எதாவது நம்ம யோசிப்போம். அதுக்கு முன்னாடி 30 வயசு தான் ஆகுது உங்களுக்கு. எப்போ பிறந்திருக்காங்க? 1989 பிறந்திருக்காங்க. ஆனாலே 30 வயசு தான் ஆகுது. இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல போட போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே உங்க முடிஞ்ச வயசு தான் சொல்லணும். இப்போ இவங்களோட பிறந்தநாள் எப்போ தெரியுமா இருக்கும்? இவங்களோட பிறந்தநாள் எப்போ தெரியுமா இருக்கும்? அக்டோபர் மாதமோ நவம்பர் மாதமோ அல்லது டிசம்பர் மாதமோ இருக்கும். இல்லை செப்டம்பர், இந்த ரெண்டு இருக்கா, செப்டம்பருக்கு மேலே 3-4 அங்கே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 89 பிறந்து இன்னமும் 30 வயசு தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களோட இன்னும் பிறந்தநாள் வந்து இங்கே வரலன்னு அர்த்தம். அந்த பிறந்தநாள் வந்ததுக்கு அப்புறம் தான் 31 சொல்ல ஆரம்பிக்கணும். இதை நிறைய பேர் இந்த அம்மாக்களோட தொல்லை தாங்க முடியாது. எங்கள் அம்மா எனக்கு இப்போவே வந்து விட்டா 40 வயசு அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்தோடனே 1 வயசுன்னு சொல்லுவோமா? நான் கேட்குறேன், ஒரு குழந்தை பிறந்தோடனே 1 வயசு நான் சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். 1 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 1 வயசு அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ முடிந்த வயதை தான் எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், 1 அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்களாச்சும் இதுக்கடுத்த ஜென்ரேஷனாச்சும் என்ன பண்ணணும், கரெக்டான வயசை சொல்லணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல நம்மளை கேட்குறாங்க, ஓட்டர் ஐடி ஐடென்டிட்டி அங்கெல்லாம் போய் கேட்கும்போது நம்ம அம்மாக்கெல்லாம் மாற்றி மாற்றி தப்பு தப்பாக சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக சொல்லணும். எனக்கு ஒரு கஸ்டமர் கேர்லேருந்து ஏதோ கால் வந்தது, வேற ஏதோ விஷயத்துக்கு, உங்க வயசு நாங்கள் அப்படி சொல்லி கேட்டாங்க. 26 years 10 months and 11 days என்ன செத்துட்டான், எப்படிங்க என் பிறந்தநாள் ஒன்றும் கொஞ்ச நாளில் வருது, அதனால நான் கவுண்ட் பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே கால்குலேஷன்ஸை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும். 30 வயசு தான் அவங்களுக்கு ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு பிறந்தநாள் ஒன்றும் வரல. ஓகே, அடுத்து போயிடலாம். அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? எஸ், பிரமோத் சந்திர மோடி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வந்து இன்னும் 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. என்னவா, சிபிடிடி சேர்மனாக இருந்தார் இல்லையா, இன்னும் 6 மாதம் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. மோடி கவர்மெண்ட் இல்லையா, மோடிக்கு எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் அப்புறம் எப்படி, சரியா? ஸோ மோடி நம்ம பிரமோத் சந்திர மோடிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, 6 மந்த் எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் யார் அப்படின்னு சிபிடிடியோட சேர்மன், அதுக்காக அவர் 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அதோட டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1 அடுத்தது 28 பிப்ரவரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஃபர்தர் ஆர்டர் வர வரைக்கும் அவர் தான். ஓகே, மோடி வச்சிருக்கிற சில இன்கம் டேக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் திறந்து ஏதாவது கண்டுபிடிங்க மோடி. ஓகே ஃபைன், அடுத்தது ஹேமந்த் கத்ரி பிகாம்ஸ் நியூ சிஎம்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஏன்னா இந்த நியூஸில் அப்பாயின்மெண்ட் நியூஸை பொறுத்தவரை அங்கே போய் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி மட்டும் தயவுசே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீ மேன் அப்படின்னு ஒரு பொம்மை படம் நான்லாம் பார்த்துக்கிறேன், நீங்களாம் பார்த்தீங்களான்னு தெரில, சக்திமான் கூடவே வருவார் ஹீ மேன். ஸோ ஹீ மேன் வந்து பெரிய லெவலில் இந்த சினிமாலாம் வரல, பொம்மை படம் ஒன்று இருக்குது, நீங்கள் போய் பார்த்தா தெரியும். அவர் எப்பயுமே ஒரு கத்தி வச்சிருப்பார். யார் யாரெல்லாம் ஹீ மேன் ஃபேனோ அந்த தயவுசே டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முடி இப்படி இப்படி வச்சிருப்பார், தோனி மாரி முடி வச்சிருப்பார், அண்டு கத்தி ஒன்று வச்சிருப்பார், சரியா? அவர் அந்த கத்தியை வச்சு தான் எல்லாத்துக்குள்ளும் சண்டை போடுவார். அதே தான் இங்கேயும் கதை. ஹீமேன் வச்சிருக்க கத்தியை வச்சு ஷிப்பையே என்ன பண்ணுவார், ரெண்டா கட் பண்ணிடுவார். ஷிப்பையே என்ன பண்ணுவார், கட் பண்ணிடுவார். அதுதான் க்ளூ, சரியா? ஸோ இப்போ கூட நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, ஹீமேனை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஹேமந்த் கத்ரி பிகம்ஸ் த நியூ சிஎம்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, யாரை ரீப்ளேஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியர் அட்மிரல் எல்வி சரத்பாபு. சரத்பாபு சரக் 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 சரக்குன்னு குத்திட்டு அவரை குத்திட்டு இப்போ இவர் மேலே வந்துட்டார், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது யாருமே ஹீமேன் பார்க்க மாட்டீங்களா? எடப்பாவீங்களா? ஓகே, எஸ் ஃபைன். கமிட்டி செட்டப் டு ரிவ்யூ எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் AFHQ CS கேடர் ஹெட் குவார்டர். என்ன ஹெட் குவார்டர், அது வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. வாங்க அது என்னன்றதை பார்த்துடலாம். டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஹாஸ் அப்ரூவ் செட்டிங் அப் ஆஃப் 3-member கமிட்டி. ஒரு 3 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கிறாங்க. அதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லெப்டினன்ட் ஜெனரல் ஷெகத்கார், ரிட்டையர்டு ஷெகத்கார், டு ரிவ்யூ த எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் சிவில் சர்வீசஸ். அதெல்லாம் வந்து AFHQCS அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹெட் குவார்டர் சிவில் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றாங்களா, சரியாக உபயோகப்படுத்தப்படுகிறதா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு, 3 பேர் கொண்ட குழு. அந்த குழுவோட தலைவராக லெப்டினன்ட் கவர்னர் ஷெகத்கார போட்டிருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து இந்த குழு அமைச்சு, அவர் ஹெட்டாக போட்டு, தம்பி ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, வேற ஒன்றுமே இல்லை, சரியா? 2 other members of the committee are சந்திரசேகர், ரிட்டையர்டு AFHQ கேடர் ஆஃபீஸர், அண்ட் ஏஎன் தாஸ் from the MOD finance wing அப்படினு சொல்லிருக்காங்க. The committee will enable the defense ministry to optimize the civil as well as military administrative appointments in the service headquarter. Okay, AFHQ அது வந்து கண்காணிக்கிறதுக்கு, அது வந்து உபயோக ப்ராப்பரா படுத்துறாங்களா அப்படின்றத
கண்காணிக்கிறதுக்கு மூணு பேர் கொண்ட குழு. சகத்கார் தான் அதுல வந்து என்னது ஹெட், லெப்டினன்ட் ஜெனரல் ரிட்டையர்ட் அவர். அது இல்லாம சந்திரசேகர் ஏற்கனவே ஏஎஃப்ஹெச்கியூல ஒர்க் பண்ணவர் அவளை போட்டிருக்காரு. யார் போட்டிருக்காரு? ராஜ்நாத் சிங் போட்டிருக்காரு. ஓகே, அடுத்ததா வைஸ் அட்மிரல் எஸ் சர்மா அசியூம்ஸ் சார்ஜஸ் சீஃப் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் த இந்தியன் நேவி. ஸோ இந்தியன் நேவி சீஃப் யாரு? எஸ் ஆர் சர்மா. சர்மா ரோஹித் சர்மா மாதிரி இவர் வந்து ஆர் சர்மாவே தான் இருக்கார். ஓகே, வைஸ் கேப்டன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், வேற ஒன்றுமே இல்லை. நம்ம இந்தியன் டீமோட வைஸ் கேப்டன் யாரியா? யாரு? ரோஹித் சர்மா இல்லையா? அதே மாதிரி பேர் இங்கேயும் வைஸ் அட்மிரல் யாரு? எஸ் விட்டுரு ஆர் சர்மா, ரோஹித் சர்மா. ம், சிம்பிள். இப்போ தான் வருது, இப்போ தான் வருது இதெல்லாம். ஓகே, எஸ் இந்த பெரிய போர்டில் பார்த்தா தான் ஏதாவது நமக்கு தோணுது. வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மா, இந்தியன் நேவி. இந்தியன் நேவி இங்கே இந்தியன் டீம் என்னப்பா? சரியா, அங்க இந்தியன் டீம், இங்க இந்தியன் நேவி, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, எஸ். அடுத்ததா எம்ஓயு அண்ட் அக்ரிமெண்ட் என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, இது நம்ம நேத்தே பார்த்த நியூஸ். எம்ஓடி சயின்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் வித் 2580 crore வித் பிஎம்எல் ஆப்ஸ். ஐஐடி பாம்பே ஸ்டூடெண்ட் யாராரு? இதுவும் நேத்தே நம்ம பார்த்த ஒரு நியூஸ், ஸ்கேனிங்க்கு ஒரு ஆப். ஐயோ, முக்கியமான விஷயத்தை பேச மறந்துட்டோம். பப்ஜியை பேன் பண்ணிட்டான், பப்ஜியை பேன் பண்ணிட்டான். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி விளையாடுறவங்களாம் நான் வந்து பச்சை பச்சையாக திட்டுவேன். சரியா, என்னோட நண்பர்களை, என்னோட நண்பர்களை ஏன்டா அதுமாரி விளையாடிங்க, நான் பசங்களுக்குலாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வேறு போய் பப்ஜிலாம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். பின்னால் நானே வந்து ஒரு பப்ஜி விளையாட ஆரம்பித்து, நான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லேயும் இருந்திருக்கிறேன். ஓகே, என்னோட மிக்ஸ்டு எமோஷன்ஸ். பப்ஜியை எதிர்த்தவனும் நான், இப்போ பப்ஜியை லவ் பண்ணுறேன். என்னால் வந்து அதுக்கான கரெக்டான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரியா, ஸோ அதனால் பப்ஜி பேன் சரியா தவறா அப்படின்னு ஒரு வீடியோ கொடுக்க போகிறேன். சரியா, இந்த யூடியூப் சேனலில் கொடுத்தா யாராவது எதாவது சொல்லுவாங்க, படிக்கிற சேனலில் இதுக்கு இதெல்லாம் ஆமாம் 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 அப்படின்னு எதாவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இதுக்குன்னே ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறோம்ல. சரியா, பப்ஜி பேன் சரியா தவறா, பப்ஜிக்காக யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம், அதில் பற்றி நம்ம பேச போகிறோம். இது வந்து பப்ஜி ஃபேன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும்னு இல்லை, பப்ஜி ஹேட்டர்ஸ் கூட வந்து பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்குமான கண்டென்ட் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். பப்ஜி ஹேட்டர்ஸும் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, பப்ஜி லவர்ஸ் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, பப்ஜினா என்னன்னே தெரியாதுன்றவங்க கூட அதை பற்றி என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ தரமாக போட போகிறோம். இன்னைக்கு காலைல தான் தோணுச்சு. சரியா, நேற்றுலாம் வந்து பப்ஜி ஐயோ பேன் பண்ணிட்டாங்களா, உள்ள ஓப்பன் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். நேற்று பூரா அடி ஜமால் டிமில் விளையாடினு இருந்தோம். ஸோ சேனல் நேம் ஒன்றும் வைக்கல, நல்ல பேராக ஒன்று சொல்லுங்கள் அடே. சேனல் நேம் நல்ல நல்லதாக ஒன்று சொல்லுங்கள், ஏதாவது இது கேட்சியாக ஒன்று சொல்லுங்கள். ஓகே, அன் அகாடமின்னு சொல்லிடாதீங்க, வேற ஏதாவது ஒன்று என் அகாடமின்னு வச்சுக்கலாமா? இது அன் அகாடமி தான், நம்மளுக்கு என் அகாடமின்னு வச்சுக்கோ. என்னப்பா இதைமாரி காமெடி பண்ணாமல் ஏதாவது ஒரு நல்ல பேராக சொன்னீங்கன்னா அவர்களுக்கு பரிசு ஒன்று வழங்கப்படும். ஓகே, எஸ், ஓகே, எஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் போயிடலாம், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் போயிடலாம். ஸோ இங்கேயே வந்து நான் வந்து வீடியோ பற்றி நான் விஷயத்தை விவரிக்க விரும்பலை. ஹேட்டர்ஸ் ஆல்சோ வந்து பார்க்கலாம், லவர்ஸ் ஆல்சோ வந்து பார்க்கலாம், எனக்கு அதுனா என்னன்னே தெரியாதுன்றவங்க கூட வந்து பார்க்கலாம். சரியா, எஸ், எ புக் டைட்டில் எ பிக் தாட்ஸ் ஆஃப் லிட்டில் லவ் ஆத்தர்டு பை கரண் ஜோஹர். உங்க எல்லாருக்குமே தெரியும் கரண் ஜோஹர் யார் அப்படின்னு சொல்லி. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசும் மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆனார் இவர். கரண் ஜோஹர் ஒரு ஷோ நடத்துகிறாரு, அதுக்கு போகிற எல்லாருமே வந்து கான்ட்ரவர்சியில் மாட்டிப்பாங்க. ரீசெண்டாக, சரி நீங்கள் வந்து இந்த சினிமா பிரபலங்களை கான்ட்ரவர்சியில் மாட்டி விடுங்க, அது பிரச்சனை கிடையாது, எப்பயுமே மாட்டிகிட்டே தான் இருப்பாங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸ் போனால் கூட அங்கே மாட்டி விட்டுறாங்க. நம்ம ரீசெண்டாக நம்மளோட கேஎல் ராகுலும் ஹர்திக் பாண்டியாவுமா, ஹர்திக் பாண்டியாவும் கேஎல் ராகுலும் போய் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஸோ அதாவது இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டிஸ்லாம், ஓகே, ஒரு செலிபிரிட்டிஸ்லாம் ஒரு ஷோக்கு போகிறாங்க இல்லை ஒரு மேடையில் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த செலிபிரிட்டிக்கு ஒரு அசிஸ்டன்ட் டீம்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அவங்களுக்கு எதிராக கேட்கப்படும், இப்படிலாம் கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன மாதிரி டிப்ளமேட்டிக் ஆன்சர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத அந்த டீம் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட எல்லா செலிபிரிட்டி நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம செலிபிரிட்டிஸ் பேசுறதுலாம் நம்ம செலிபிரிட்டிஸே யோசிச்சு பேசுறாங்க அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. அவங்களுக்கு யோசிச்சு சொல்றதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருப்பாங்க. அந்த டீம் என்ன பண்ணும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படி ஆன்சர்ஸ் பண்ணணும், டிப்ளமேட்டிக்கா எப்படி ஆன்சர் பண்ணணும்ன்றத சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ சில செலிபிரிட்டிஸ் அவங்களாவும் யோசிச்சு பேசுறாங்க. எல்லாருமே வாங்கி தான் பேசுறாங்கன்னு இல்லை, சில பேர் அவங்களோட யோசிச்சு பேசுவாங்க. அதுவும் சில பேருக்கு வந்து அந்த ஸ்பான்டினிட்டி இருக்கும், அந்த இடத்துல வந்து எப்படி அதை எதிர்கொள்றது அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். இந்த பசங்களுக்கு ஒன்றும் தெரியல, அப்படியே ஜாலியாக பேசுற மாதிரி ஆகி அப்படியே போய் கண்ணகரான ஏதோ விஷயத்தை பேசி விட்டு முடிச்சு விட்டான்.
சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்புமிக்க ஒரு ஹோஸ்ட் தான் இவர் அந்த கரண் ஜோஹர். அண்ட் அவர் வந்து நிறைய புக் எழுதியிருக்கிறாரு, அவரோட ஆட்டோபயோகிராஃபியாக எழுதியிருந்தாரு, அண்ட் அன்சூட்டபிள் பாய் அப்படின்னு 2017 எழுந்தாரு. இப்போ இன்னொரு புக் எழுதியிருக்காரு, என்னன்னா த பிக் தாட்ஸ் ஆஃப் லிட்டில் லவ் அப்படின்னு ஒரு புக்கு. ஸோ ஆத்தர்டு பை கரண் ஜோஹர். இது வந்து யாரு வந்து பப்ளிஷ் பண்றாங்கன்னா ஜகர்நாட் புக்ஸ். ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாலிவுட் ஃபிலிம் மேக்கர் கரண் ஜோஹர் ஆத்தரோட சில்ட்ரன்ஸ் பிக்சர் புக் டைட்டில் பிக் தாட்ஸ் ஆஃப் லிட்டில் லவ் இன்ஸ்பைர்டு பை ஹிஸ் ட்வின் யஷ் அண்ட் ரூஹி. ஓகே, பை ஹிஸ் ட்வின்ஸ், அதாவது அவங்களோட ரெண்டு அவருக்கு ரெண்டு ட்வின்ஸ் போல இருக்கு. ஓகே, யஷ் ரோஹி அப்படின்னு ரெண்டு பேர் அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்களுக்காக ஒரு புக் எழுதியிருக்கிறார். இது கிட்டத்தட்ட லவா குஷா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. ஓகே, குட் குட் குட். ஓகே, எஸ் அடுத்தது பேங்கிங் அண்ட் எக்கானமிக்குள்ள இன்னைக்கு என்னென்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நேத்து தான் இந்த நியூஸை நார்மலாக படித்தேன், நாளைக்கு இங்கே வந்துருச்சு. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் லான்ச்ட் அ வாய்ஸ் சாட் போர்ட் லிகோ. எத்தனையோ பேங்க்ஸ் இதுக்கு முன்னாடி வாய்ஸ் சாட் போர்ட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஐசிஐசிஐ என்ன பண்ணுறாங்க, லிகோ அப்படின்னு ஒரு வாய்ஸ் சாட் போர்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அவங்களோட பேங்கிங் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இனிமேல் என்ன பண்ணிக்கலாம், த்ரூ திஸ் சாட் போர்ட் மூலியமாகவே அவங்க தெரிஞ்சுக்கலாம். பேலன்ஸ் சொல்லு அப்படின்லாம், கடன் கொடுப்பியா மாட்டியா அப்படின்லாம், அடுத்தது வந்து இஎம்ஐ இன்னும் எவ்வளோ நாள், சரி என்னோட சம்பளம் பாஞ்சு நாளுக்கு மேலே எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே அதுவே உங்களுக்கு சொல்லிட்டு வச்சுக்காங்களேன். ஸோ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் ஹஸ் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பேஸ்ட் பவர்ட் வாய்ஸ் சாட் போர்ட் லிகோ ஆன் கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு விஷயம், நீங்களாம் தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் எல்லாமே முதல்ல யாரோ ஒருத்தன் மூளையை யூஸ் பண்ணி, அதாவது யாரோ ஒருத்தவன் நிறைய அவனோட மூளையை யூஸ் பண்ணி நம்மளை யாருமே மூளை யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க, வேற ஒன்றும் இல்லை. சரியா, நிறைய கண்டுபிடிப்புகள் என்ன ஆகுது, நம்மளை வந்து யோசிக்க விடாமல் தவிர்க்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய கண்டுபிடிப்புகள் என்ன பண்ணுது, நம்மளை சோம்பேறி ஆக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய கண்டுபிடிப்புகள் நமக்கு பயங்கர உபயோகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் மாட்டுக்கிறதே கிடையாது, ஆனால் ஒரு ஒரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெரிட்ஸ் என்னன்றதை மட்டும் நம்ம எடுத்துக்கணுமே தவிர டிமெரிட்ஸை எடுத்துக்கவே கூடாது. சரியா, ஸோ சில கண்டுபிடிப்புகள் நம்மளை உட்கார வச்சிருக்கு விளையாட விடலை அப்படின்றத தாண்டி அதோட பயன்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கணும், வேற எங்கேயாச்சும் போய் ஓடி விளையாடு உனக்கு வேணாம்னு சொல்லலையே. ஸோ அந்த மாதிரி இது எல்லா கண்டுபிடிப்புகளும் வரவேற்கணும், நம்ம எந்த ஒரு கண்டுபிடிப்புகளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்க்க கூடாது. அடுத்ததா யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, உத்தரப்பிரதேசில் ஏற்கனவே மெட்ரோ போயிட்டு இருக்குது மக்களை, எங்க போகுதுன்னா லக்னாவில் போகுது. உத்தரப்பிரதேசோட கேபிட்டல் என்னது, லக்னோ தான் நினைக்கிறேன், லக்னோ. ஓகே, அங்க வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி நிறைய பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, கான்பூர் உத்தரப்பிரதேசில இருக்கக்கூடிய இன்னொரு இடமான கான்பூர்ல திருப்பி ஒரு மெட்ரோ போட போறாங்க. அதுக்கு வந்து எவ்வளவு காசு செலவு பண்ண போறாங்க, 650 யூரோ வந்து யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ரெடியா இருக்குது. ஸோ மில்லியன் இன்டு கான்பூர் ஃபர்ஸ்ட் சிட்டி மெட்ரோ லைன், வேற ஒண்ணுமே இல்ல. சரியா, லக்னோல போட்டாங்க ஏற்கனவே, இப்போ கான்பூர்ல போடுறாங்க உத்தரப்பிரதேசல. சரியா, இஸ் தட் கிளியர்? ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த மெட்ரோ வைப்பதன் மூலமா என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனேபிளிங் சம் 3 மில்லியன் பீப்புள்ஸ் இந்த சிட்டி ஆஃப் கான்பூர் இந்தியா டு பெனிஃபிட் ஃப்ரம் கிரீன் சேஃப் ஃபாஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இந்த கடைசி வார்த்தையை மட்டும் நம்மளால் ஒத்துக்க முடியாது, அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட் தான் இல்லையா. நம்ம 5 ரூபா கொடுத்து பஸ்ஸில் போவோம் இல்லையா, இவன் வந்து 50 ரூபா கேட்பான் எப்படி போகிறது இல்லை. அதே மாதிரி 5 ரூபா கொடுத்து நம்ம லோக்கல் ட்ரெயினில் போவோம், மெட்ரோவில் வந்து 50 ரூபா கேட்பான் எப்படி போகிறது. சரியா, வேலைக்கு ஆகாது. கிரீன், ஓகே ஓகே, கிரீன்ன்றது ஓகே வச்சுக்கலாம். சேஃப் தெரில, ஃபாஸ்ட் ஓகே, ஃபாஸ்ட்டாக போவோம். எனிவே, ஸோ ரெடியூஸ் கம்யூட்டிங் ஹவர்ஸ் and unlock new employment and education opportunities in Kanpur, the industrial capital of Uttar Pradesh. Uttar Pradesh oda industrial capital vandu enna solranga, Kanpur nu solranga. Panunga da metro rail panunga. DSCI and PayPal launched a report on fraud and risk management in digital payments. Namma nariya ipo mulka mulka digital mayam aagidom amava illaya. இந்த டிஜிட்டல் உலகத்தில் சில கேள்விகளுக்கு பதிலே இல்லைன்றான். இப்போ இப்படி சயின்டிஃபிக் உலகத்தில் வந்து இந்த சூப்பர் நோவான்னு ஒன்று வந்துச்சு இல்லையா, சூப்பர் நோவான்னு ஒன்று வெடிச்சுது, வெடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க அணு வந்து இப்படி மாறுச்சு அப்படி இப்படி இப்படின்றான்றீங்க, அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை, அறிவியல் இல்லை. அதுதான் அங்கே தான் அந்த ஒரு பாயிண்ட்டில் தான் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வளோதான், எல்லா சயின்டிஸ்ட்டும் நிற்கிற ஒரு இடம் அந்த சூப்பர் கொல்யூஷனுக்கு முன்னாடி என்ன நடந்துருச்சு என்ன இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு கான்செப்டை யாருக்குமே தெரியல. சரி, இருந்ததுன்ற அது வெடிச்சதுன்ற அதுக்கு முன்னாடி அது எப்படி வந்தது ஃபர்ஸ்ட்டிங்க, அதுக்கான பதில் யார்கிட்டையுமே இல்லை, அங்கே தான் கடவுள்
அங்கதான் ஸ்டாப் ஆகுது அறிவியல். ஓகே, அதே மாதிரியே இங்கேயும் டிஜிட்டல் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டை நம்ம மாத்திரம் டிஜிட்டல் இந்தியாவை போயிட்டு இருக்கோம், நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை நல்ல விஷயம் தான். அதுலேயும் வந்து சில கேள்விகள் வந்து இந்த டிஜிட்டல் இதை வரவேற்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கும் போது அவங்க கிட்ட அதுக்கு மேலே பதில் இல்லை. நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்களா, எடுக்கிறாங்க. ஸோ அதை வச்சு என்னென்ன ஃப்ராட் பண்ண முடியுமா, பண்ண முடியும். அதை நம்மளால் தடுக்க முடியாதா, முடியாது. ஸோ அப்புறம் எப்படி இது செக்யூர்டு இல்லையா? ஸோ ரீசெண்டாக ஒரு நியாயனால கூட இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, கை விரிக்கிறாங்க, அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி நம்ம ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம வந்து டிஜிட்டல் மயமாகிறோமோ அந்த அளவுக்கு அதுல சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பத்தின ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க பேபாலும் டிஎஸ்சிஐயும். ஸோ ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நம்ம என்ன ஏது அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம். ஸோ இனிமே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. இன்னைக்கு ஊர்ல ஏமாத்திரம் தான் ரொம்ப அதிகமா இருக்கிறான், அதனால ஏமாறுறத தவிர்க்கணும். ஏன்னா நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. ஸோ ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. ஓகே, 200 பில்லியன் இப்போ எதுனால இந்த மாதிரியான டிஜிட்டல் ரிப்போர்ட் இப்போ நமக்கு தேவைப்படுதுன்னா, நம்ம இந்தியா வந்து அதிகமா இந்த யூபிஐ சர்வீசஸ்லாம் யூஸ் பண்றாங்க, டிஜிட்டலா பயங்கரமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெளிநாடுகள்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்றாங்க. ஓகே, இந்தியாவில் இப்போதான் நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுல நம்ம மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகம் இல்லையா, கிட்டத்தட்ட 1.49 பில்லியன் வால்யூம்ல நம்ம வந்து இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 41 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் டிரான்சாக்ஷன் வேல்யூ நம்ம பண்ணிருக்கிறோமா இன் July 2020. ஓகே, அது மட்டும் இல்லாம இன்டர்நெட் யூசர் பேஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ 835 மில்லியன் பை 2023ன்றாங்க, ஃப்ரம் 560 மில்லியன் இன் 2018. 2018 கரெக்டா ஒரு 5 வருஷம் டிஃபரன்ஸ்ல இவ்வளவு டிஃபரன்ஸ், 835 மில்லியன். ஓகே, ஸோ ரியல் ஜிடிபி லைக்லி டு கான்ட்ராக்ட் பை 10.9% இன் ஃபார் த இயர் 2021 சொல்லி எஸ்பிஐ யூகோ ஆப் சொல்லுது. ஓகே, இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி சொல்லே இருக்கிறது. முன்னாடி என்ன சொன்னாங்க, 6.8 -6.8, இப்போ வந்து 10.9 அப்படின்றாங்க. ஆனா நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம் 23.9% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. எஸ், ஸோ நமக்கு தெரிஞ்சது ரியல் ஜிடிபி லைக்லி டு கான்ட்ராக்ட் பை 10.9% அப்படின்னு யார் சொல்றது, எஸ்பிஐ ஏகோ வராப். ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ஜிடிபி ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க, நம்மளுக்கே தெரியும் இல்லையா. ஆனா நடக்கிறது என்னன்றதை பார்த்தாதான் தெரியும். ஸோ இப்போ எஸ்பிஐ ஏகோ வராப் என்ன சொல்லியிருக்குது, 10.9% அப்படின்னு சொல்லியிருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமான அறிவியல், அறிவியல் நியூஸ் வந்தாலே நம்ம கொஞ்சம் அப்படியே கிளி 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 கிளின் ஆயிடுது, அதை பத்தி ஏதாவது நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கும் அப்படி கிளி கிளின் ஆச்சுன்னா லைக் போடுங்க. Indian astronomers discovers one of the farthest star galaxy in the universe. Universe அப்படின பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்குள்ள தான் வந்து ஒரு ஒரு அண்டம், பால் அண்டம், கேலக்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மில்கி வே, நம்மளோட அந்த சோலார் சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த அண்டம், இந்த மாதிரி பல அண்டங்கள் இருக்கிறது சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதுலயே ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார், ஸ்டார்னா நட்சத்திரம், நம்ம சூரியனும் ஒரு ஸ்டார் தான், அந்த ஸ்டார் கேலக்சி இந்த யூனிவர்ஸ். ஒரு ஸ்டார் இருந்தாலே அதை சுத்தி இந்த மாதிரியான ஒரு கேலக்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா. அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்தியன் ஆஸ்ட்ரோனமர்ஸ் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் சரியா. சோ இந்த டெலஸ்கோபிக் டெலஸ்கோப் மூலமா தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நிறைய சிக்னல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது நம்ம கலீலியோ. அந்த கலீலியோ வந்து என்ன சொல்லிருக்காரு, டெலஸ்கோப்பை முதல் முதல்ல கண்டுபிடிச்சு அந்த அண்டத்தை, பால் அண்டத்தை, நிலாவை, இந்த மத்த கோள்கள் எல்லாம் பார்க்கும் போது என்ன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாருன்றத ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அந்த புக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அதை சொல்றாரு, இந்த மானிட பிறப்பிலேயே முதல் முதலாக இந்த காட்சியை பார்த்ததில் நான் மிக பெருமை அடைகிறேன். வாழ்நாள் என்ன சொல்றது, ஒரு நன்றி நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் ஒரு சயின்டிஸ்ட், பட் இருந்தாலும் அவர் கடவுளுக்கு நன்றின்றார். எனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, இது இது வரைக்கும் யாருமே பார்த்ததே இல்லை உலகத்தில். எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கல, நீங்க பாத்துருக்கீங்களா டெலஸ்கோப்ல, ஒன்னு ரெண்டு பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சூரிய கிரகண தப்பெல்லாம் எங்கேயாவது இந்த இதுல வச்சு வச்சிருப்பாங்க. அதை விட நல்ல ஒரு பயங்கரமான டெலிஸ்கோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, அவங்கலாம் பாக்கிறதுக்குலாம் முன்னாடி அவர் தான் பார்த்தாரு. அந்த ஒரு ஃபீலிங்க எக்ஸ்பிரஸே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே, சோ எனிவே இப்ப நம்ம இன்னொரு விஷயத்த கண்டுபிடிச்சிப்போம். இந்த மாதிரி கேலக்சின்றாங்க, யூனிவர்ஸ்ன்றாங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல சார் இருக்குது அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 9.3 பில்லியன் லைட் இயர்ஸ்ன்றாங்க. லைட் இயர்னா ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா. சோ லைட் இயர்னா என்னன்னு தெரியாம நம்மளால என்ன பண்ண முடியாது, இது புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு நம்மளோட சில கணிதத்தை பயன்படுத்தணும். கணிதம் இருந்தால் தான் அறிவியல் இல்லையா. ஸோ இப்போ லைட் இயர்னா என்னன்றதை ஸ்மாலாக தெரிஞ்சுங்க. லைட் பற்றி பார்க்கணுன்னா நம்ம லைட்டை பற்றி ஃபுல்லாக போகணும் சரியா. ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபோட்டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
எவ்வளவு வேகத்துல போகும் அந்த ஃபோட்டான்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 300,000 km/s. 300,000 அஞ்சு சைபர் தானே, ஓகே லட்சத்தை வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. 300,000 km/s, ஒரு செகண்டுக்கு வந்து 300,000 km போவோம் மக்களே, ஓகே அதுதான் அதோட வேகம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து நிலா இருக்குது, இங்க வந்து பூமி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிலால இருக்கக்கூடிய லைட், நிலாக்கு எப்படி லைட் வருது, சூரியன் மூலமா தான் லைட் வருது, சரியா? நிலா வந்து அதுக்கு லைட் உருவாக்கக்கூடிய சக்தி கிடையாது. சூரியன் இப்ப என்ன ஆகும்னா, இங்க சூரியன் இருக்கு பெருசா, இந்த பகுதி இருக்குது இல்லையா, இதுக்கு சூரியன் நேரா வெளிச்சம் கொடுத்துரும். அப்ப இந்த நேரத்துல இந்த இடம் என்ன ஆகும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து இந்த நிலால போய் வெளிச்சம் அடிக்குது பாருங்க, அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதான் நிலா வெளிச்சம் அப்படி சொல்றாங்க. அந்த கான்செப்ட் தான், ஓகே எஸ். சோ இப்போ இந்த லைட் இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இங்க இருக்கிற லைட் இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா, இதுக்கு இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300,000 km, 330,000 km நினைக்கிறேன். 330 km எங்க உலக பூமிக்கும் நிலாவுக்கும். சோ ஒரு 1.5 seconds, ஒரு செகண்டுக்கு பக்கம் என்ன பண்ணிடுறோம், பூமியில இருந்து லைட் நிலாவை ரீச் பண்ணிடும், நிலால இருந்து லைட் பூமிய ஒரு செகண்ட் அப்படின்றதுக்குள்ள ரீச் பண்ணிடும், சரியா? எஸ். இப்போ ஆனா பூமியில இருந்து சூரியன்றது எவ்வளவு தூரத்துல இருக்குது தெரியுமா? கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. சோ 15 கோடி கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து ஒரு லைட் பூமிக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8 நிமிஷம் ஆகும் மக்களே. இப்ப இந்த 300,000 km/s நீங்க ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் 1 light year சொல்லுவாங்க. நார்மலா லைட் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம் போகும், 300,000 km/s போகும். இதையே ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தூரம் போகும், ஒரு செகண்டுக்கு வந்து எவ்வளவு போவோம், 300,000 km/s இன்ட்டு எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது ஒரு வருஷத்துல, அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆன்சர் கிடைக்கும் பாருங்க, அதுதான் ஒரு லைட் இயர் அப்படின்னு சொல்றாங்க, புரியுதா? சோ 1 light year கான்செப்ட் அதுதான். இது இயர் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 1 light year கான்செப்ட். ஒரு லைட் எவ்வளவு தூரம் போகும் ஒரு செகண்டுக்கு அப்படின்னா 300,000 km/s, அதை இன்ட்டு 1 year போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ 15 கோடி நான் சொன்னேன் இல்லையா, 15 கோடி கிலோமீட்டர் இருக்குது இல்லையா. சோ அதனால இங்க இருக்கக்கூடிய ஒளி லைட், அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒளி பூமி வந்து விடுறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகுது, 8 நிமிஷம் ஆகுது மக்களே, ஓகே. சோ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9.4 lakh crore வரும். 1 light year நீங்க பண்ணீங்கன்னா 9.4 lakh crore தான் ஒரு கிலோமீட்டர் தான் என்னது உங்களோட 1 light year கான்செப்ட், சரியா? இங்க வந்து 15,000 crore இருக்கு, 15,000 crore இருக்கு இல்லையா. சோ இதை வந்து நம்ம கவர் பண்றதுக்கு என்ன ஆகுது, 8 minutes ஆகுது. இதை விட்டுரும், இதெல்லாம் உங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இதுல வந்து மாற்று இருக்கிறதே கிடையாது. இப்போ இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னன்னா, இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, இப்போ சொல்றாங்க ஏதோ 9.3 billion ஸ்டார்ன்றாங்க, கேலக்சின்றாங்க, நம்ம நார்மலான ஒரு கான்செப்டுக்கு வருவோம், இதுதான் பூமின்னு வச்சுப்போமே. நமக்கு வந்து நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா, சரியா? இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு ஏற்படும், ஓகேவா? எஸ். ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சூரியன் நம்மளுக்கு வெறும் ரொம்ப பக்கத்துல இருக்குது, ஓகே, ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ல இருந்து நம்மளுக்கு வெளிச்சம் வருவதற்கே எவ்வளவு நேரம் ஆகுது, 8 நிமிஷம் ஆகுது. இப்போ அதை விட 1,100,000,000 அதிகமான ஒரு தூரத்தை கொண்டதுதான் மத்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்க போகுது இல்லையா. சோ அப்ப அந்த மத்த ஸ்டார்ஸ்ல இருந்து வெளிச்சம் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஏற்படும் அப்படின்னா, அது 100,000,000 தேவைப்படும். அதாவது இப்ப சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம பாக்குற ஸ்டாரு இப்ப இருக்குதான் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க பாருங்க ஒரு ஸ்டாரு, அது இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டாரு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லைட் அமிச்ச ஸ்டார். என்ன சொல்ல வரேன்றது புரிதுங்களா? 100,000 முன்னாடி அதுல இருந்து வந்த வெளிச்சத்தை தான் இப்ப நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு தேதிக்கு அந்த ஸ்டார் அங்க இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, சரி? அதே மாதிரி நீ இப்ப ஸ்டாருக்கு போயிட்ட, ஜஸ்ட் இமேஜின், உனக்கு புரியறதுக்காக சொல்றேன். நீ ஸ்டாருக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்ல இருந்து நீ பூமியை டெலஸ்கோப் வச்சு பாக்குற, சரியா? இப்போ நீ டெலிஸ்கோப் வச்சு பாக்குறன்னா உனக்கு என்ன தெரியும், பூமி வந்து லேட்டா இருக்கும், நம்மளாம் தெரிய மாட்டோம், நம்மளாம் என்ன பண்ண மாட்டோம், தெரிய மாட்டோம். டைனோசர் 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மிருகங்கள் தான் அங்கிருந்து நல்லா பார்க்க முடியும். ஸோ டிஃபரன்ஸ் புரியுதுங்களா, எவ்வளவு நம்மளுக்கு டிஃபரன்ஸ். இதனால தான் வந்து நம்மளால ஏலியன்ஸை கண்டுபிடிக்கிறதுல சில சிரமங்கள் ஏற்படுது. ஏலியன்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா, நம்ம லைட் சிக்னல்ஸ் எல்லாம் அனுப்புறோம், அந்த லைட் சிக்னல்ஸ் எல்லாம் பாதியிலே எங்கேயாவது போயிடுதா, இல்ல அந்த லைட் சிக்னல்ஸ் அவங்களுக்கு வாங்க தெரியலையா, அது வாங்கிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ண தெரியலையா, இல்ல வாங்கிட்டு ரிப்ளை பண்ணாம இவங்களை வேற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களா, ஓகே. அது இல்லாம
டைம் டியூரேஷன், அது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த லைட் இயர்னா என்னன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது சூரியனுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொன்னேன், 15 கோடி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எத்தனை சொன்னேன், 15,000 கோடி என்ன சொன்னேன். இப்போ 9.3 பில்லியன் அப்படின்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க, லைட் இயர்ஸ் அவே 9.3 பில்லியன் லைட் இயர்ஸ் அவேனா இது எவ்வளோ தூரம் இருக்கும். அப்போ இதுல இருந்து வரக்கூடிய லைட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு நம்ம பூமியில விழும் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியா, இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் பாராட்டப்பட வேண்டியவை. ஓகே, செத்து போயிருக்கும் பட் அதோட லைட் நம்மள சிரிச்சு டைம் அவ்வளோ ஆகுது. ஓகே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ல வந்தது கரெக்டா ஆனந்த் ஜெய்சன் பிடிச்சிட்டான், சிலது செத்து போயிருக்கும் ஆனா அதோட லைட் வந்து நம்மள ரீச் பண்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுது, அது ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே எஸ் ஸோ அறிவியல் நிறைய படிச்சுக்கோங்க. இது வந்து கண்டுபிடித்த இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க, ஆட் FS01 அப்படின்னு வச்சிருக்காங்க. அடுத்தது டாக்டர் கனக் சஹா அப்படின்றது தான் இது வந்து லீட் பண்ணியிருக்கிறாரு, ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் பூனே. ஓகே அடுத்து போயிடலாம்பா. ஸ்பைஸ் ஜெட் லான்சஸ், ஸ்பைஸ் ஜெட் லான்சஸ் போர்ட்டபிள் வெண்டிலேட்டர் ஸ்பைஸ் ஆக்சி ஃபார் பேஷண்ட்ஸ் வித் பிரீத்திங் இஷ்யூஸ். ஏர்பிளைன்ல போறாங்கல்ல இப்போ நிறைய பேருக்கு இந்த கொரோனானாலன்னு இல்லை, நார்மலாக இப்போ இந்த இஷ்யூஸ்லாம் வர்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஸ்மால் ஸ்மால் வெண்டிலேட்டர்ஸ் வச்சிருக்காங்க, திடீர்னு ஏதாவது ஒன்றா எடுத்து மூச்சு வச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்பைஸ் ஜெட் லான்சஸ் போர்ட்டபிள் வெண்டிலேட்டர்ஸ் ஸ்பைஸ் ஆக்சி அதுக்கு பேர், ஃபார் பேஷண்ட்ஸ் வித் பிரீத்திங் இஷ்யூஸ். யாராருக்கெல்லாம் வந்து இந்த பிரீத்திங் இஷ்யூஸ் இருக்குதோ அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான போர்ட்டபிள் வெண்டிலேட்டர்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே அவ்வளோதான் விஷயம் ஸ்பைஸ் ஜெட்டு. அடுத்து ஸ்டேட் அண்ட் நேஷனல்ஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம். CFI to host first ever cycling summit in 2021. Cycling Federation of India என்ன பண்றாங்க, அந்த சைக்கிளிங் எல்லாம் வந்து பெருக்கணும், இப்போ பெருக்கணும் இந்த சென்ஸ் அதிகப்படுத்தணும். இப்பெல்லாம் யாருமே சைக்கிள் ஓட்டுறதே இல்லை இல்லையா, இந்த சின்ன பசங்க மட்டும் சைக்கிள் ஓட்டுறானுங்க. அடுத்தடுத்த கட்டம் எப்படி மாறிட்டே போகுது அப்படின்னா, நான் கூட ஒரு வீடியோ போடலாம்னு இருந்தேன், ஓசி சைக்கிள் டு ஏசி கார் அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சைக்கிள் ஓட்டுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக இருக்கும். எங்கள் அப்பா ஒரு சைக்கிள் வச்சுருப்பாரு, அந்த சைக்கிள் பெரிய சைக்கிள், அதில் வந்து ஓட்ட முடியாது, அது இப்படி குரங்கடல் தான் போட முடியும். ஏன்னா அவர் வேலைக்கு போயிடுவார், ஆனால் அவர் வீட்டுக்கு வரும்போது நம்ம தூங்கிடுவோம், காலையில் வேலைக்கு போயிடுவார், ஓட்டி பார்த்து நைட்டு வரதுக்குள்ளே நம்ம தூங்கிடுவோம், சைக்கிள் நம்மள்கிட்ட இருக்காது. ஸோ சைக்கிள் கிடைக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம், சைக்கிள் மீது அவ்வளோ காதல் கொண்டு சைக்கிளை வந்து அப்படிலாம் ஓட்டி பார்க்கணும்னு ஓட்டி பார்த்தோம். சரியா, இப்போ ஆனால் என்ன ஆகுது, இப்போ யங்கஸ்ட் ஜென்ரேஷன் என்ன பண்ணுறான், டேரெக்டாக வண்டி ஓட்டணுன்றான், டேரெக்டாக கார் ஓட்டணுன்றான், ஆனால் சைக்கிள் ஓட்டமான் சைக்கிள் ஓட்டுறதுல அவனுக்கு ஈடுபாடே இல்லை இல்லையா. எஸ் அதாவது ஒரு விஷயம், இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் அவங்களா நம்மளோட என்னது ஹெல்த்தை பார்த்துக்கணுன்றதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க அண்டு கிளாஸுக்கு போகிறோம், விளையாடுறதுக்கு கிளாஸ். நம்ம படிக்கும் போதெல்லாம் எங்கே விளையாடுறதுக்கு கிளாஸ் இருந்துச்சு சொல்லு, இல்லை டான்ஸுக்கு தான் கிளாஸ் இருந்துச்சா, சின்ன வயசுலலாம் எதுக்குமே கிளாஸ் கிடையாது. நம்ம பண்ணுற நம்மள வி ஆர் ஆல் கிஃப்டட், சீரியஸ்லி நம்மளும் கிஃப்டட், நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் கூட கிஃப்டட் தான் சொல்லணும். இப்போது சைக்கிளிங் அப்படின்னு ஒரு கிளாஸ், ஏன்னா சைக்கிளை ஓட்டுறதுக்கு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ஆனால் பாரு, சண்டே ஆனால் சைக்கிளில் போகிறான், எங்கே இந்த ஈஸியாக ரோட்லலாம் சைக்கிள் போகிறான், உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணோம், சைக்கிளை இயல்பாகவே பண்ணி பண்ணி பழகிட்டோம். சரி, அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்குலாம், அதனால் நம்ம உடம்புக்குலாம் ஒன்றும் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைக்கிள் தான் கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படின்ற அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு தினத்தை சைக்கிளிங் சம்மிட் 2011 நடந்திருக்கு. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா CFI ஆல் செட் டு ஹோஸ்ட் த ஃபர்ஸ்ட் எவர் சைக்கிளிங் சம்மிட் இன் 2021 வித் அன் எய்ம் டு ப்ரமோட் கல்ச்சர் ஆஃப் சைக்கிளிங் இன் த கண்ட்ரி. சைக்கிளை ஓட்டுங்க அப்படின்றத சொல்றதுக்காக. ஓகே, சைக்கிள் ஓட்டணும்னு வாடகைக்கு சைக்கிள் எடுத்து, வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டின காலம்லாம் உண்டு இல்லையா. எஸ் அதுக்கு வந்து 1 ரூபா 2 ரூபா ஒரு அரை மணி நேரம் அண்ணே, ஒரு அரை மணி நேரம் அண்ணே, அப்போ அந்த அப்படியே என்னது அது பேர் என்னது ஒரு அரை மணி அண்ணே ஒரே ஒரு ரவுண்டு போயிட்டு வர, ஏதாவது சொல்லும் போது அவர் வந்து சரி போயிட்டு வாடா சைக்கிள் சும்மா தான் எனக்கு போயிட்டு வாடா அப்படின்னும் போது, இந்த என்ன படம் வந்து சூர்யா தம்பி படம், கார்த்தி தமன்னா வந்து இப்படி பார்ப்பாங்களே அந்த மாதிரி தெய்வமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனிவே, ராஜ்நாத் சிங் லான்சஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபார் ஓவர் 10,000 கண்டான்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுக்குறாங்க 10,000 மேற்பட்ட எம்ப்ளாயீஸ்க்கு, ராஜ்நாத் சிங் சொல்லிட்டார் விட்டுருங்க. சப்னி கோவிட் யோதா சங்கரஷன் யோஜனா அந்த ஸ்கீம் கீழே லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ் ₹5 lakh கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் கிவ்ஸ் நோட் டு 27 இன்டகிரேட்டட் கோல்டு செயின். ஓகே இங்கே வந்துடும், கோல்டு செயின்னா என்னது ஃபர்ஸ்ட், நமக்கு கோல்டு செயின் தெரியும், இது என்னடா கோல்டு செயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கோல்டு செயின் அப்படின்ற ஒரு செயின் எதுக்கு, எந்த இந்த ஒரு லூப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சருக்கும் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்ல முடியாது, இல்லை வர்த்தகர்கள் இல்லை விற்பனையாளர்களுக்கும், உற்பத்தியாளனுக்கும் விற்பனையாளருக்கும்
போய் ஒரு பொருள் போய் சேர்வதற்கு நிறைய நாட்கள் தேவைப்படும் இல்லையா சோ நிறைய நேரம் ஆகும் இந்த நடுவுல இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கோல்ட் செயின் இந்த கோல்ட் செயின் எதற்காக இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உற்பத்தியாளர் உற்பத்தி பண்ற பொருள் கெட்டு போறதுக்கு பல ஆண்டுகளாகவும் பல மாதங்களாகக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா சோ அந்த பொருட்கள் எப்பயுமே பாருங்களேன் ஒரு விவசாயி வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் வச்சு சாப்பிடக்கூடிய எல்லா விஷயமுமே விலை வந்து ஏறிக்கிட்டே தான் போகும் குறையவே குறையாது இதெல்லாம் விவசாய அரசியல் கவனிங்க எந்தெந்த ஒரு பொருள் எல்லாம் நீங்க வச்சு வச்சு சாப்பிடுறீங்களோ நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம்னு வீணாகாதுன்னு வச்சு வச்சு சாப்பிடுறீங்க பாருங்க அந்த பொருளோட விலைகள்லாம் என்னைக்குமே என்னாகிட்டே இருக்கும் ஏறிட்டே தான் இருக்கும் குறையவே குறையாது ஆனா இன்னைக்கு விட்டா அவ்வளவுதான் அந்த பொருள் இன்னைக்கு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அந்த பொருள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோட விலைகள்லாம் ஏறும் இறங்கும் காரணம் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறி இறங்கும் இல்லையா சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த வீணா போகாத பொருளை பத்தி விட்டுருங்க ஒரே நாள்ல வீணா போகக்கூடிய இரண்டு நாள்ல வீணா போகக்கூடிய சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த தக்காளியா இருக்கட்டும் மீன்களா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஈவன் ட்ரக்ஸ் எல்லாமே உற்பத்தியாளர்கிட்ட இருந்து விற்பனையாளருக்கு போறதுக்கு உள்பட்ட அந்த நேரத்துல வந்து அது வீணாய போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும் பதப்படுத்தி வைக்கணும் இல்லையா அந்த பதப்படுத்துவதற்கு தான் இந்த கோல்டு செயின் டெவலப்மெண்ட் ஓகே இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் எதுக்கு யாருக்கு விவசாயிக்கும் லாஸ் வராது விற்பனையாளருக்கும் லாஸ் வராது அதை சரியான நேரங்களில் எடுத்துட்டு போய் மக்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்க முடியும் இதுதான் இந்த கோல்டு செயின்ல அவங்க சொல்ல வர விஷயம் ஓகே சோ இதுக்காக அரசு தரப்புலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கிசான் ரயில் கூட விட்டாங்க அதுல கூட இந்த மாதிரி ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் குளிர்சாதன பெட்டிகள் வசதிகளோட அந்த ரயில் வந்து அமைச்சிருந்தாங்க ஏன்னா எல்லா பொருளும் வீணாவாம அதுல அப்பதான் வைக்க முடியும் எஸ் சோ 27 இன்டகிரேட்டட் நோடு அப்படின்னா 27 இன்டகிரேட்டட் கோல்ட் செயின் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அண்டர் PM கிசான் சம்பதா யோஜனா அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இனிமே அதை பண்ண வேண்டிதான் சோ இதனால வந்து கண்டிப்பா ஃபார்மர்ஸ் வந்து பயனடைவாங்க டெஃபினட்டா ஃபார்மர்ஸ் பயனடைவாங்க ஓகே ஏன்னா அந்த விற்பனையாளர்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குற வரைக்கும் அந்த பொருள் விவசாயியோடது சரியா இப்போ நீ ஒரு 1000 கிலோ தக்காளி எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோயேன் நார்மலா எடுத்துட்டு போகும்போது அங்க போகும்போது பார்த்தனா ஒரு 200 கிலோ வீணா போச்சு அப்படின்னா அது உன் தலையில தான் விடியும் அவர்கிட்ட போய் இந்தாங்க 1000 எடுத்துக்குன்னு சொல்ல முடியாது தம்பி இந்த 200 வேஸ்ட் ஆயிடுச்சு நீ எடுத்துட்டு போயிரு 800 தான் எனக்கு அப்படின்னு சொல்லுவார் சோ இப்ப என்ன ஆகும் இந்த கோல்டு செயின் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால 1000 கிலோவையும் எடுத்துட்டு போய் விற்பனையாளர் கையில ஒப்படைச்சிட்டு வந்துட முடியும் நம்மளுக்கு லாஸ்ன்றது ஒண்ணு இருக்காது ஓகே விவசாயிக்கு சோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஓகே எஸ் அடுத்து நம்ம போயிடலாம் These 27 new projects will leverage a total investment rupees 743 crore for the creation of modern innovative infrastructure and effective cold chain facilities. அடுத்ததா மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் launched cleanliness campaign Gandagi Ganda அப்படின்னு அர்த்தம் கந்தாபாத் மத் கோரோ கந்தாபாத்னா என்னது அது கூட என்ன வாயில வர மாட்டேங்குது ஏன்னா பேசிக்கலி ஆம் குட் பாய் யூனோ சோ கெட்ட வார்த்தைகளை பேசாதே அப்படின்றதுதான் கந்தாபாத் மத் கோரோ சோ அழுக்கு இல்ல கார்பேஜ் சொல்லுவாங்க இங்க அவங்க குறிப்பிடுற ஒரு பொருள் என்னன்னா கார்பேஜ் சரியா குப்பை தொட்டிகளை தான் அவங்க இங்க மென்ஷன் பண்றாங்க சோ அந்த மாதிரியான கார்பேஜ் அற்ற ஒரு இந்தியாவை படைப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல என்ன பண்றாங்க ஒரு கேம்பெயின் கேம்பெயின்னா பிரச்சாரம் ஒண்ணு கொண்டு வராங்க ஓகே மத்திய பிரதேசல பூபேந்தர் சிங் மத்திய பிரதேஷ் எம்பி அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் லான்ச் 15 days கேம்பெயின் 15 நாள் ஒரு கேம்பெயின் எப்போதுல இருந்து எப்போ August 16 30 வரைக்கும் அதுல பேர் என்னது கந்தாகி பாரத் சோடோ மத்திய பிரதேஷ் கந்தாகி பாரத் சோடோ மத்திய பிரதேஷ் ஃப்ரீ இந்தியா அண்ட் மத்திய பிரதேஷ் ஃப்ரம் கார்பேஜ் ஃப்ரம் சாகர் எம்பி 5th items of the 5 themes of the campaign என்னது cleanliness oath continuous reductions in urban waste emission cleanliness in covid conditions separation of waste from source of houses launching a special cleaning campaign for public places இந்த themes அடிப்படையில் work பண்ண போறாங்க சுத்தப்படுத்த போறாங்க வேற ஒண்ணும் இல்ல ஓகே சோ இதனால நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மத்திய பிரதேஷ் is doing an amazing job கச்சடா அது வந்து கச்சரா கச்சரா கச்சடா ஏ கச்சடா கச்சடா பாத் மத்து இதெல்லாம் அது வந்து எப்படி சொல்றது குப்பை சாக்கடை அதுக்கெல்லாம் வந்து கச்சடா ரொம்ப கச்சடாவா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கச்சடாவா கச்சடாவான்னு தெரியல ஓகே சோ இன்னைக்கு யூனிக்விஸ் நேற்று யூனிக்விஸ்க்கு வந்திருந்தேன் நிறைய பேர் வந்துட்டீங்க லைவ் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு சர்வரே கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு சோ அதனால இன்னைக்கு அதே மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் வராம கொஞ்சம் கம்மியான பேரா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே கோட் ஆஃப் த டே 3:30 இருக்குது ஓகே சோ இது நீங்க இந்த 2 நாள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அடுத்து நம்ம ஸ்பெஷல் யூனிக் குவிஸ் வைக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே நோபடி இஸ் குட் அட் எவ்ரிதிங் பட் எவ்ரிபடி இஸ் குட் அட் சம்திங் ஓகே இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா எல்லாத்துலயும் ஒரு மனிதனால திறமையானவனா இருக்க முடியாது
சரியானவனா இருக்க முடியாது. ஆனா எல்லா மனிதனாலையும் ஒரு விஷயத்துல சிறப்பானவனா இருக்க முடியும். அந்த ஒரு விஷயம் என்னது அப்படின்றத நீ கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். அந்த ஒரு சிறப்பான விஷயத்தை கண்டுபிடித்து அதில் நீ உன்னோட நேரங்களை முதலீடாக போட்டா வாழ்க்கையில நீ முன்னேற முடியும். ஓகே, அதுதான் நீ கோட் ஆஃப் த டே. வீடியோ இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை 3:30 மணிக்கு அது மட்டும் இல்லாமல் பப்ஜி வீடியோ சீக்கிரம் போட போறோம், சேனல் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றத தெரிவித்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷ்குமார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்று இருக்குது, 6 மணிக்கு ஐபிஎஸ் கிளரிக்கல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டடி பிளானர் கொடுக்கறதுக்கு ஒரு தம்பி வராப்பில், நம்ம தம்பி தான், பார்த்து செஞ்சு விடுங்க. வீடியோ இருந்த அனைவருக்கும் நன்றி.